செய்திகளை வழங்குவோர் பாக்கடல் அறக்கட்டளை. உங்களின் சேவை பலருக்கு தேவை. இருதரப்பினர் இடையே மோதல் போக்கு. திருப்பூரில் செங்குந்தர் மாநில மாநாடு நடைபெறுவதில் சிக்கல். தென்னிந்திய செங்குந்த மகாஜன சங்கம் சார்பில் 20வது மாநில மாநாடு அக்டோபர் 3 தேதியான நாளை மறுநாள் நடைபெறும் என மாநில தலைவரும் பெரும் தொழிலதிபருமான KPK செல்வராஜ் அழைப்பு விடுத்திருந்தார். அதற்கான ஏற்பாடுகள் காங்கேயம் சாலையில் உள்ள பத்மினி கார்டன் குமரன் திடலில் நடைபெற்று வருகிறது. இந்நிலையில் தென்னிந்திய செங்குந்த மகாஜன சங்கத்தின் மாவட்ட தலைவர்கள் சிலர் எதிர்ப்பு தெரிவித்து நீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்துள்ளனர். இதில் மாநாடு நடத்த அனுமதி மறுக்கப்பட்டதுடன் மாநகர கமிஷனரின் அனுமதி பெற்று மாநாடு நடத்த வேண்டும் என செல்வராஜ் தரப்பிற்கும் எதிர்ப்பு தெரிவித்த மாவட்ட தலைவர்களுக்கும் நீதிமன்றம் உத்தரவிட்டது. இதனையடுத்து இருதரப்பும் மாநகர போலீஸ் கமிஷனர் பிரபாகரன் முன்னிலையில் அவர்களது கோரிக்கையை முன்வைத்தது. இருதரப்பினரின் கோரிக்கையை பெற்றுக்கொண்ட போலீஸ் கமிஷனர் பரிசீலனை செய்வதாக தெரிவித்து இரு தரப்பினரையும் அனுப்பி வைத்தனர். இதனிடையே தென்னிந்திய செங்குந்த மகாஜன சங்கத்தின் மாநில தலைவரும் பெரும் தொழிலதிபருமான KPK செல்வராஜ் மீது சங்க நிதியை முறைகேடாக செலவு கணக்கு காண்பித்து ஒட்டுமொத்த முறைகேட்டில் ஈடுபட்டுள்ளதாகவும், ஒட்டுமொத்த செங்குந்த மக்களை அடகு வைத்து தன் சொந்த அரசியல் ஆதாயம் தேட நினைக்கும் KPK செல்வராஜ் மீது நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் எனவும் எதிர்ப்பு மாவட்ட தலைவர்கள் கோரிக்கை மனு அளித்தனர். அதனை ஏற்க மறுத்த போலீஸ் கமிஷனர் நீதிமன்றத்தை அணுகுமாறு அறிவுரை வழங்கினார். ஈசன் சார், அண்ணா ஒரே நிமிஷம்.